என்னைக்குமே பெரியவங்க சொல்றது உண்டு, காலத்தை பார்த்து நேரத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்வதுண்டுன்னு. பொதுவாக கிரக நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன் வந்து பித்ரு காரகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து பதவி இதுக்கெல்லாம் சூரிய பகவான். சந்திரன் பார்த்தீங்கன்னா மாத்ரு காரகம், மாத்ருகாரனா தாயார். அப்போது சந்திரன் வந்து பிரயாண விஷயங்களும் நிறைய எண்ணங்கள் சிந்தனை பேச்சு இதுக்கெல்லாம் உரியவர். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பூமி காரகன்னு பாரு, இடம் பொருள் வீடு மனை இந்த மாதிரி பூமி எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் செவ்வாய் வந்து ரொம்ப உரியது. சகோதர காரகம் கூட. குரு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா சுபகாரக ஜீவகாரகன்னு பேர். அது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அது மாதிரி கல்யாண சம்பந்தமான பேச்சுக்களுக்கெல்லாம் ரொம்ப உரியதாக இருந்தது. அடுத்தது பார்த்துட்டுனா குரு முடிஞ்சோடனே சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் பார்த்துட்டுன்னா இந்த கல்யாண விஷயங்கள் நம்ம பண சம்பந்தமான எதிர்பார்க்கறது பொருள் வாகனங்கள் வாங்கிறது இது போன்ற விஷயங்களுக்கு சுக்கர பகவான் உகந்ததாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டுனா சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா தர்மகாரகன்னு சொல்லுவோம். போன ஜென்மால் நம்ம என்ன பாவங்கள் பண்ணுமோ அதற்குண்டான சில பலாபலன்களை ரொம்ப அழகாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக கொடுக்கக்கூடியவர். இப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ராகு அகோர காரகன்னு சொல்லுவார். சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது, சின்ன விஷயத்தை வேகமாக செய்கிறது இது போன்ற சில காரியத்துக்கு வேகம் ரொம்ப முக்கியம், சில காரியத்துக்கு வேகம் அவசியம் இல்லாததாக இருக்கும். இது ராகு விஷயங்கள். அடுத்தது கேதுவுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தியும் உண்டு ஞானமும் உண்டு. அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் ரெண்டு அனுபவத்தை கொடுக்குறது. ஏன்னா சந்தோஷத்தில் ஒரு அனுபவம் கொடுக்கும், அதே மாதிரி துக்கத்தில் ஒரு அனுபவம் கொடுக்கும். இது ரெண்டுமே ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா அனுபவங்கிறது ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. இது கேதுவினால் கொடுக்கப்படுறது. சரி, இது நம்ம பெரியவங்க சொன்னாங்க. இப்போது இதை ஹோரைகளாக எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அப்போ அதனால் ஹோரை பார்த்து செயல்பட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும். ஒரு நாளைக்கு கார்த்தாலேருந்து அதாவது மாலை வரைக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வரோம், அதே சமயத்து வேலைக்கு போயிட்டு வரோம். இந்த ஹோரைகளை வைத்து நம்ம சில கணக்கெடுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரங்கள் ஹோரை சாஸ்திரத்து கூட எப்படி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஹோரை அப்படிங்கிறது என்ன? அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம ஹார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது. ஹோரை என்பது ஒரு மணி நேரம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் தான் அதிபதி, திங்கக்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய், புதனுக்கிழமை புதன், வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன், சனிக்கிழமைக்கு சனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. ராகு கேதுவுக்கு ராகு காலம், யமகண்டம் கேதுவுக்கு யமகண்டம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சூரியன் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை இன்றைக்கி புதன்கிழமைனா அந்த கிழமைக்குண்டான அதிபதி தான் முதல் ஹோரை. முதல் ஹோரை வந்து எப்படி காலையில் தோராயமாக சூரிய உதயத்தை தான் கணக்கு வைக்கணும். சரி, தோராயமாக நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா 6-7. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றிருந்தால் 6-7 பார்த்துட்டேன்னா தன் சொந்த ஹோரை, அதாவது குரு ஹோரை. வியாழக்கிழமையாக இருந்தால் குரு ஹோரை, புதன்கிழமையாக இருந்தால் புத ஹோரை, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சுக்கர ஹோரை. அடுத்த ஹோரை பார்த்துட்டேன்னா இந்த கிழமை இருக்குது பார்த்து, அந்த கிரகம் இருக்குது பார்த்து, கிழமைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு வியாழக்கிழமை 7-8 என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு வியாழஹோரை, குரு ஹோரை, அடுத்து அதுக்கு முன்னாடி புதன் இருக்கும், அந்த புதனை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி செவ்வாஹோரை. இதுதான் 7-8. சரி, 8-9 என்னென்னா செவ்வாய்க்கு முன்னாடி திங்கள், அதை விட்டுருங்க, சந்திரன் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி ஞாயிறு, சூரிய ஹோரை. அடுத்தது அடுத்தது பார்த்துட்டோம் 9-10 யாருன்னு பார்த்துட்டோம்னா சூரியன் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியனுக்கு முன்னாடி சனி, சனியை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வெள்ளி, சுக்கர ஹோரை. இந்த ஹோரைகள் பார்த்து நம்ம சில காரியங்கள் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த காரியம் அனுகூல்யமாகும். உதாரணத்துக்கு நிறையா பேர் திருமண விஷயங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு ஹோரை, அதே போன்று சுக்கர ஹோரை ரொம்ப விசேஷம். ஒரு பொருள் வாங்கிறதுக்கு சுக்கர ஹோரை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொருள் சேமிக்கிறதுக்கு குரு ஹோரையும் சுக்கர ஹோரையும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை சந்திர ஹோரையில் நீங்கள் அதை வாங்கினேல், சந்திர ஹோரையில் சேமிச்சல், அந்த பொருள் நம்ம கையை விட்டு போகிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதவியில் கையெழுத்து போடுறில், ஒரு பொறுப்புகளுக்கு நம்ம கையெழுத்து போடுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு சூரிய ஹோரை ரொம்ப உகந்ததாக இருக்கும். சொத்து பத்திரம் இது போன்ற விஷயங்களுக்கு கையெழுத்து போடும்போதும் சரி, வியாபாரங்களில் இருக்கும்போதும் சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து ஹோரைகளை வைத்து நாளை கணக்கிட்டு அந்தந்த ஹோரைகள் வரும்போது அந்தந்த காரியங்கள் நம்ம எப்பவும் செய்யக்கூடிய காரியங்களை ரெகுலராக செய்யலாம். முக்கியமான விஷயங்களை ஹோரை பார்த்து செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றியாகும். ஜோதிட ரகசியம் ஹோரா சாஸ்திரம் இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா.
மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி.